வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நான் வீடியோல நம்ம பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துறீங்க அப்படினா நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்க எதனா நினைச்சீங்க அப்படினா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு எவ்வளவு லேண்ட் रिक्वायरमेंट ஆகும், எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா என்ன சொல்லிருக்காங்க, இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு ஆகும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணோம், எப்படி அப்ளை பண்றது, இத பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இத பத்தி உங்களுக்கு டீடைலா புரியும். ஏன் நான் இந்தியன் ஆயில் வந்து சஜஸ்ட் பண்றேன் அப்படினா ஒரு நல்ல பிராண்ட், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நின்னீங்க அப்படினா எவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஓவராலா இந்தியால எவ்வளவு பங்க்ஸ் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 28000 பெட்ரோல் பங்க் கிட்ட இந்தியால அவேலபிளா இருக்கு இப்போதைக்கு. ஆனா இருந்தாலுமே இப்போ நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடணும் அப்படினா ஒருத்தரோத்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பெட்ரோல் போடுறோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம் தான், ஆனால் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகம் தான். யாரெல்லாம் வந்து அமௌண்ட்டை பல்காக வச்சுக்கிட்டு நான் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்மாக ஒரு இன்கம் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும் சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. இதுவே நேஷனல் ஹைவேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க கம்பெனி ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கணுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க நேஷனல் ஹைவேஸில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே சிட்டி சைடில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லேண்டு முன்னாடியே வந்து அவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்க பார்த்து ஓகே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கணுன்றாங்க. அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுவே நீங்கள் ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் அர்பன் ஏரியாஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலர்ஷிப் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெசிடென்ஷியல் அட்ரஸோட காப்பி ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க் பாஸ்புக் காப்பி ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டாக்குமெண்ட் ஒரு காப்பி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், லீஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 13 இயர்ஸ் ஆகுது மினிமம் லீஸாக இருக்கணும், என்ஓசி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும், பேன் கார்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து இந்தியன் ஆயிலுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துலேயும் ஒரு காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore to 1.5 crore வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இந்தியன் ஆயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இவ்வளோ கேஷ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவே அவங்க பிராண்டுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs to 16 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க பிராண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் வந்து கட்டிடுவீங்க. இவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்கிற மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஸ்டாஃப் வச்சு மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஏன்னா ஃபுல் செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து வர ஸ்டாஃபுக்கு மட்டும் சேலரி கொடுத்தா போதும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு 2 rupees to 2.50 கிடைக்கும் பர் லிட்டருக்கு. இதுவே டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.80 paise கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2.40 paise கிட்ட உங்களுக்கு பர் லிட்டருக்கு வந்து கிடைக்கும் டீசலுக்கு. இந்த மார்ஜின்குள்ளே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ இதுவே வில்லேஜ் சைடில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இன்னும் கம்மியாக சேல்ஸ் இருக்கும். இதுவே சிட்டி சைடில் ஹைவேஸில் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? லொக்கேஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து ஒரு மெயினான இடமா இல்லை, கொஞ்சம் ரொம்ப உள்ளே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட கேஷ் முதற்கொண்டு இருக்கு, ஆனால் அவங்க லொக்கேஷன் வந்து இந்தியன் ஆயில் இந்த இடம் ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு தருவாங்க. இல்லை நீங்கள் வந்து லொக்கேஷன் சரியில்லை அப்படின்னா வேறு லொக்கேஷன் வந்து பார்க்க சொல்லிடுவாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த பேசிக் டி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெயில் அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா
இந்தியன் ஆயில் டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், எவ்வளோ செலவும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நான் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.